வணக்கம்னா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. December 25 பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத்தில் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய அந்த இரத்த அழுத்த உயர்வு காரணமாக, சரிங்களா, பிபி ஃப்ளக்சுவேஷன். இப்போது சற்று முன் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் சார்பாக ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் வந்து பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து பேசலாம். இன்றைக்கி காலையில் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம், அதிலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். தலைவருடைய அண்ணனான சத்யநாராயணன் அவர்கள் வந்து சொன்னாங்க இன்னைக்கு சாந்தத்துக்குள்ள ரஜினிகாந்த் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆயிடுவார்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் சொன்னோம், அந்த மாதிரி வந்து நடந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு கார் வந்து வெளியே போகிற மாதிரி வந்து ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. அது நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய கார் தான் சொல்லிட்டோம். இணையத்தில் பல பேர் வந்து சொல்லிக்கிட்டும் இருந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து பார்த்தலாம். கொஞ்சம் வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 25 வந்து அட்மிட் ஆனார். அவருக்கு வந்து ரொம்பவே சரி சீவியராக வந்து ஹைபர் டென்ஷன் இருந்துச்சு, சேமஸ் எக்ஸ்காஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படி சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய அந்த பிளட் ப்ரெஷர் வந்து நாங்கள் வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்து முயற்சி பண்ணோம். இப்போ வந்து முன்பை விட இப்போ ரொம்பவே சரி, நல்லா இருக்காரு, கரெக்டாக இருக்காரு, ஸ்டேபிளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவருடைய எல்லாமே கரெக்டாக இருக்க காரணத்தினால இப்போ அவரை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு கீழே வந்து சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆப்ரேஷன்லாம் நினச்சி பார்த்தீங்களா, அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் சார்பாகவும் அந்த காரணமாகவும் சரி, அவருக்கு இருந்த அந்த ஹைபர் டென்ஷன் காரணமாகவும் அவருடைய வயசு காரணமாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்வைஸ் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் சார்பாக நாங்கள் அவருக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை இன்னையிலேருந்து ஒரு வாரத்திற்கு 7 கண்டிப்பாக அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பெட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஓய்வு எடுத்தே ஆகணும். அவருடைய பிளட் ப்ரெஷர் வந்து டெய்லி வந்து கண்காணிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மினிமல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, குறைந்த வேலையை முடிதான் செய்யணும், அதிக வேலையே செய்யக்கூடாது, சின்ன சின்ன வேலையை மட்டும் தான் அவர் செய்யணும். அதே சமயம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் கண்டிப்பாக அவருக்கு வந்து வரவே கூடாது, அந்த மாதிரி வேலைகளில் அவர் வந்து ஈடுபடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்க வேண்டியது இருக்குது. கீழே இன்னொரு விஷயம் வந்து ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க, அதாவது கோவிட் வந்து இப்போ ரொம்பவே சரி பரவிட்டு இருக்க கொரோனா, ஸோ அதுலேருந்து அவர் கண்டிப்பாக தன்னை தானே வந்து பாதுகாத்து கொள்ளணும், அது வந்து பரவுற மாதிரி எந்த ஒரு செயல்லையுமே ரஜினிகாந்த் அவர்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெள்ளத்திலையும் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நலம் அப்படிங்கிறது இப்போது அழகாக சூப்பராக இருக்காரு, மாற்றுக்கிறது கிடையாது, கிளம்பிட்டார். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சென்னைக்கு வந்துடுவார், ஃப்ளைட் மூலமாட்டு வந்துடுவார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் யாருமே வந்து ஏர்போர்ட்லேயோ இல்லை ஏர்போர்ட்லேருந்து தலைவர் வந்து வீட்டுக்கு போகிற அந்த சாலைகள்லேயோ இல்லை தலைவருடைய வீடு போயஸ் கார்டன்லேயோ யாரும் வந்து கூட வேண்டாம், அவங்களுடைய அன்பு தொல்லை வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சேனல் சார்பாகவும் சொல்லிக்கிறோம். பல பேர் இந்த விஷயத்தை வந்து இணையத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட் வந்து எடுக்கணும், சேமஸ் அவர் வந்து இந்த மாதிரி ஓவர் க்ரௌட் இப்போ வந்து அவர் வந்து எதிர்பார்க்கலை, வேண்டாம் தான் அவருமே கருதுறாரு. ஸோ தலைவர் ஃபேன்ஸ் எங்கேயும் போகாமல் வீட்டிலேருந்து டிவியில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா December 31 தலைவர் வந்து அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன ஒரு வாரம் வந்து பெட் ரெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இயங்குறீங்க. நமக்கு வந்து குழப்பமாக தான் இருக்குது. ஸோ வந்து அப்படியே வந்து சேனலில் வந்து காத்துறீங்க. முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக சாந்தரத்துக்குள்ளே வந்து ஒரு லைவில் வரேன். லைவில் வந்து நமக்கு தெரிந்த ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் இல்லை வந்து அரசியலில் கொஞ்சம் வந்து பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு சில நபர்களோடு நம்ம வந்து சேர்ந்து லைவில் வந்து போகலாம். லைவில் நம்ம வந்து கருத்துக்கள் அப்படிங்கிறத கேட்டு அதில் நம்ம வந்து பேசலாம், சரிங்களா. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் திங் பாசிட்டிவ், ஓகே. ஸோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல உண்மையான தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த நல்ல செய்தியில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.